கீர்த்திகா கஞ்சா கருப்பு சூரி பிளாக் பாண்டி ஜே பி லிவிங்ஸ்டன் மற்றும் சிலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க ரமேஷ் ஜி ஒளிப்பதிவுல அருள் தேவின் இசையமைப்புல இந்த படத்தை இயக்கியிருக்காரு எஸ் பி ராஜ்குமார் நடிச்சு தயாரிச்சிருக்காரு துவார் சந்திரசேகர் இந்த படத்தோட கதை ஹீரோ பரதன் நண்பர்கள் கஞ்சா கருப்பு சூரி பிளாக் பாண்டி இவங்களோட கிராமத்துல கலகலப்பா இருக்கிறவர் சின்ன வயசுல ஊரை விட்டு போன ஹீரோயின் கீர்த்திகா தன்னுடைய தாசில்தார் அப்பா லிவிங்ஸ்டனோட மறுபடியும் ஊருக்கு வராங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த உடனே காதலிக்கிறாங்க இவங்களுடைய பெற்றோர்கள் இவங்களுக்கு கல்யாணத்தை நிச்சயம் பண்ற அந்த நாள்ல ஹீரோடைய அக்காவோ ஹீரோயினுடைய அண்ணனும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க பார்த்த மாத்திரத்திலே அவங்க காதலிக்கிறாங்க உடனே அவங்களுடைய பெற்றோர்கள் இந்த ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதன் பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவும் நேர்மையான ஜேபிய ஹீரோயினோட அப்பா லிவிங்ஸ்டன் தவறா புரிஞ்சுக்கிட்டதுனால நிறைய பிரச்சனைகளை உருவாக்குறாரு இதனால ஹீரோ ஹீரோயின் இருவரின் கல்யாணம் தடைபடுது இந்த தடைகளை தகர்த்து ஹீரோ தன்னுடைய ஹீரோயினை எப்படி கரம் பிடிக்கிறாரு அப்படிங்கறதுதான் இந்த படத்துடைய மீதி கதை ஹீரோ ஹீரோயின் இருவருமே யதார்த்த முகங்கள் யதார்த்த பேச்சு என காட்சிக்கு காட்சி வலம் வராங்க கஞ்சா கருப்பை ஹீரோ சூரி பிளாக் பாண்டி இந்த மூவரும் பேசி சிக்கலில் மாட்டி விடுவது சிரிப்பின் உச்சம் நியாயமான மனிதராக ஜேபி அவசரக்காரராக லிவிங்ஸ்டன் என எல்லா கதாபாத்திரங்களுமே பொறுப்புணர்ந்து யதார்த்தமா நடிச்சிருக்காங்க இசையமைப்பாளர் தேவன் உன் ரெட்ட ஜட கிராமத்து பாடல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒளிப்பதிவாளர் ரமேஷ் ஜி கிராமத்து காட்சிகளை பசுமையா ஆக்கிருந்தார் இயக்குனர் எஸ் பி ராஜ்குமார் ஹீரோ சூரி பிளாக் பாண்டி இந்த மூணு பேரும் ரவுண்டு கட்டி கஞ்சா கருப்பை கலாய்க்கிற காட்சிகளுக்குள்ள படத்தின் கதையை வச்சிருக்காரு இது சிரிப்பின் ஆரவாரம் ஜேபியின் நேர்மையான கதாபாத்திரம் தமிழர்களின் நேர்மையான குணத்தை பிரதிபலிக்குது குடும்ப கதையை சிரிப்பு முலாம் பூசி ஜொலிக்க வச்சிருக்காரு இயக்குனர் எஸ் ராஜ் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறு விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி நன்றி வணக்கம்